லெவல்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருந்த பயாலஜி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஸோ எல்லாம் என்ரோல் பண்ணிக்கோங்க. பயாலஜி கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவாகவே நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஓகேவா? ஸோ என்னென்ன கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேப்பா, பயாலஜி கோர்ஸில் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்சிக்யூவை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கண்டென்ட்டையும் பார்ப்போம்ப்பா. ஸோ ஃபுல்லாகவே எம்சிக்யூவும் பார்க்காம கொஞ்சம் கண்டென்ட்டும் வந்து இருக்கும். எதனால் அந்த கொஷின் வருது, ஏன் வந்து அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளை வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிளாஸ் போகும்ப்பா. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்லேயும் ஒரு மூணு கிளாஸ், எவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ், ஜெனட்டிக்ஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் போகும், நியூட்ரிஷன் ஒரு கிளாஸ் ஒன் ஆர் டூ கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் ஒரு கிளாஸ் தான்ப்பா இருக்கும். ஸோ ஹியூமன் டிசீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும்ப்பா. ஸோ இதில் மிஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் மட்டும் ஆக்சுவலாக வந்து போட இடம் இல்லை அப்படின்றதுனால நான் போடலை. ஸோ அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட அஞ்சு கிளாஸ் அதில் பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ பயாலஜியில், ஸோ டக்குன்னு என்ரோல் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கோர்ஸை வாங்கிக்கோங்க.